இரும்புதலை ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய குடமுழுக்கு விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கோபுர தரிசனம் செய்தனர். தஞ்சை மாவட்டம் பாபநாசத்தை அடுத்துள்ள இரும்புதலை கிராமத்தில் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ மகா மாரியம்மன், ஸ்ரீ பத்ரகாளியம்மன் மற்றும் பரிவார தெய்வங்கள் ஆலயங்கள் பக்தர்கள் மற்றும் உபயதாரர்கள் உதவியுடன் கோயில் பழமை மாறாமல் புதுப்பிக்கப்பட்டது. பின்னர் அந்த பணிகள் முழுமையாக முடிக்கப்பட்ட நிலையில் குடமுழுக்கு விழாவிற்கான ஏற்பாடுகள் தொடங்கின. குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு விக்னேஸ்வர பூஜையுடன் முதல் கால யாகசாலை பூஜைகள் தொடங்கி நான்கு கால யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்றது. இதனைத் தொடர்ந்து மேளதாளங்கள் முழங்க கடன் புறப்பாடு நடைபெற்றது. விமான கலசம் மற்றும் மூலவர் பரிவார தெய்வங்களின் கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி குடமுழுக்கு வெகு விமரிசையாக நடைபெற்றது. தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. குடமுழுக்கு விழாவிற்கான ஏற்பாடுகளை திருப்பணிக் குழுவினர், கிராம முக்கியஸ்தர்கள் மற்றும் கிராமவாசிகள் செய்து வருகின்றனர்.